ஃப்ளைட்ல சேல்ஸ் பண்ண போற ஃபுட் இருக்கும்ல, அந்த கான்ட்ராக்ட பொம்மி கேட்டரிங் டிவிஷனுக்கு கொடுங்க. நம்ம எல்லாருமே சூர்யா சாரோட சூரரை போற்று படம் பார்த்திருப்போம். அந்த படத்துல ஹீரோயின் ஒரு பேக்கரி வச்சு நடத்துவாங்க. படத்துல அந்த பேக்கரியோட பேரு பொம்மிஸ் பேக்கரி. பட் நிஜத்துல அந்த பேக்கரியோட பேரு பன்வேல் அயங்கார் பேக்கரி. இந்த பேக்கரி எங்க இருக்கு கேட்டீங்கன்னா, பெங்களூர் மல்லேஸ்வரத்துல தாங்க. சரி வாங்க, இந்த பேக்கரியில என்னென்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு பாப்போம். இந்த பன் வேர்ல்ட் அயங்கர் பேக்கரியை 1995 ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 27 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வராங்க. இந்த பேக்கரியோட ஓனர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிஸ்ஸஸ் பார்கவி கோபிநாத் அப்படின்னு சொல்ல போற நம்ம கேப்டன் கோபிநாத்தோட ஒய்ஃப் தான் வந்து இத்தனை வருஷமா நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு பெங்களூர்ல மட்டும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னும் 2 பிரான்ச் இருக்கு. இந்த பேக்கரி லொக்கேட்டா இருக்க இடத்துல நியர்பை நிறைய காலேஜ் அண்ட் ஸ்கூல்லாம் இருக்கிறதுனால இவங்களுடைய கஸ்டமர் யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தாங்க வந்து இவங்களுடைய கஸ்டமரா இருக்காங்க. அதனால என்னவோ இங்க சேல் பண்ற ஃபுட் ஐட்டம் எல்லாமே ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் இன்னமும் இந்த கடையை ஆரம்பிச்சு 27 வருஷம் ஆனாலும் இவங்க கிட்ட சேல் பண்ற ஃபுட் ஐட்டம் எல்லாமே 80 ரூபாய்க்கு மேல இல்லங்க, எல்லாமே 80 ரூபாய்க்கு கீழே தான். இந்த பேக்கரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க சாண்ட்விச் மட்டுமே ஒரு 10-12 வெரைட்டி வந்து வச்சிருக்காங்களா. நம்ம இங்க ஒரு 2 விதமான சாண்ட்விச் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வெஜ் கிரில்டு சாண்ட்விச், இதுதான் வந்து அதிகமா சேல வர சாண்ட்விச் தான். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சப்மரைன் சாண்ட்விச், இது வந்து பாத்தீங்கன்னா சப்வேல தர அந்த பண்ண வச்சு அதே மாதிரி உள்ள வந்து வெஜிடபிள்ஸ் அப்புறம் மயெல்லாம் போட்டு ஸ்டப் பண்ணி கொடுத்தாங்க. நீங்க இங்க என்ன சாண்ட்விச் வாங்கினாலும் நம்ம வாங்குற சாண்ட்விச் கூடவே வந்து ஒரு கெச்சப், அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து தருவாங்க காம்ப்ளிமெண்ட்ரியா. நெக்ஸ்ட் நம்ம என்ன வாங்கியிருந்தோம் பாத்தீங்கன்னா, இந்த பன் பட்டர் ஜாம் தாங்க வாங்கியிருந்தோம். நான் இங்க வந்து ஸ்பெஷலா வந்து எதுவும் தெரிஞ்சலாம் நான் போல, பட் இங்க போகும்போது இங்க இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன நல்லா வாங்குறாங்களோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஒன்னு ஒன்று வாங்கி சாப்பிட்டேன். சோ நம்ம இங்க என்ன வாங்கி சாப்பிட்டோம் கேட்டீங்கன்னா, ஒரு பன் பட்டர் ஜாம், அப்புறம் வெஜ் கிரில்டு சாண்ட்விச், பஃப் வெரைட்டிஸ்ல ஒரு எக் பஃப் ஒன்று வாங்கிட்டு, அப்புறம் கேக் வெரைட்டிஸ்ல செஸ் கேக் வாங்கியிருந்தேன். பார்க்கும் போதே செம்மையா இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஜ் சப்மரைன் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன ட்ரை பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இந்த செஸ் கேக் தாங்க வாங்கியிருந்தேன். இதுல வெண்ணிலா அப்புறம் சாக்கோ கேக் ரெண்டும் வந்து மிக்ஸ் பண்ணி செஸ் போர்டு ஷேப்ல கொடுத்திருந்தாங்க. சாப்பிடறதுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருந்ததுங்க. நல்லா அந்த சுகர் சிரப் எல்லாம் இறங்கி நல்ல சில்னஸோட சூப்பரா இருந்ததுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ட்ரை பண்ண பன் பட்டர் ஜாம் ஒரு சூப்பர் சாஃப்ட் பன்னோட ஜாம் அண்ட் பட்டரை வச்சு கொடுத்தாங்க. சாப்பிடறதுக்கு சக்கத்தா இருந்ததுங்க. நெக்ஸ்ட் ட்ரை பண்ண எக் பஃப் வெளியே நல்லா ஃப்ளேக்கி ஃப்ளேக்கியா கிறிஸ்பியா தரமாவும், அதுக்கப்புறம் உள்ள வந்து முழு எக் வச்சு கொடுத்ததுனால நான் ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்து இவங்கள அதிகமா சேல் ஆகிற அந்த வெஜ் கிரில்டு சாண்ட்விச் தான் ட்ரை பண்ணேன். இதுல வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தாங்க, கிரில் பண்ணி சூப்பரா இருந்தது சாப்பிடறதுக்கு. அண்ட் ஃபைனலா ட்ரை பண்ண இந்த வெஜ் சப்மரைன் சாண்ட்விச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. சாப்பிடறதுக்கு நல்ல வெஜிடபிள் ஸ்டஃப் பண்ணி மயோலாம் போட்டு கொடுத்தாங்க, ஒரு மஸ்ட் ட்ரையும் கூட. பெங்களூர் மல்லேஸ்வரம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச், பாய்.